மயில்சாமி அவர்கள் வந்து சுற்றி இருக்கிற உதவி இயக்குநர்கள் இயக்குநர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாமா மச்சான் மாப்பிள்ளை இப்படி தான் அவங்கள கூப்பிட்டுவாங்க. இந்த ஏரியாவில் அவரை சுற்றி அவர்னால் பலன் அடைஞ்சவங்க வந்து நிறைய, அவரை சுற்றி இருக்கிற நண்பர்கள் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவரால் என்ன முடியுமோ அதை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால் அவரால் முடியாத போது வேறு ஆட்கள்கெல்லாம் பேசி அதற்கான உதவிகளை கோரி அவங்களுக்காக வேலை செஞ்சு அவர் ஒன்றும் பெரிய லட்சக்கணக்கிலேயே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கின நடிகர் கிடையாது, ஆயிரங்களில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் மேக்சிமம் போச்சுன்னா. மயில்சாமி அப்படின்னு சொல்லும்போதே டக்குன்னு ஞாபகத்து வந்து ஒரு ஆடியோ கேசட் தான் வந்து. அப்போ வந்து நடராத்திரி 2 மணி ஆனாலும் சரி 3 மணி ஆனாலும் சரி ஒரு ஆடியோ கேசட் வந்து ஒரு மிமிக்ரி கேசட் வந்து ப்ளே பண்ணுவாங்க. மயில்சாமி லக்ஷ்மண் குழுவினருடைய ஒரு மிமிக்ரி ஆடியோ கேசட் கொடுப்பாங்க. இப்போ சத்யராஜ் சார் கூட சொல்லியிருந்தார் அது மாதிரி மயில்சாமின்னு ஒரு பையன் வந்து ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணான் நல்லா அடிக்கிறான்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார் சொன்னதா. மறைவு செய்தி கேட்டு போண்டாமணி வந்தபோது கூட வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனான்னு சொன்னான் இல்லையா. இந்த மாதிரி அவர் வந்து பேர் தெரியாத யார் தேவையோ அவங்களுக்கான உதவியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறார். எம்ஜிஆர் ரசிகராக இருந்த தொட்டு அவர் வந்து அதிமுக மேலே கொஞ்சம் விருப்பம் இருந்திருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அவர் பிரச்சாரத்து கூட போயிருக்காரு, ஜெயலலிதா இருந்த பீரியடில் வந்து அவங்க பிரச்சாரத்து கூட போயிருக்காரு. மயில்சாமியை பற்றி இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட வந்து நெகட்டிவாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே இல்லை என் காதில். பெரும்பாலும் வந்து அவரை வந்து ஒரு குடிகாரர் கேரக்டரில் வந்து எல்லாருமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. குடிச்சிட்டு பேசுகிற ஒரு கேரக்டர் கலாய்க்கிற கேரக்டர்னால் மயில்சாமியை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கலாம். ஒரு ஒரு படத்தில் வந்து திருப்பதியில் லட்டுக்கு போல ஜிலேபி கொடுத்தாங்கன்ற ஒரு காமெடி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பெரிய ஒர்க்கான அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காம்பினேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிறது தான். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதன் மறைவிற்கு பிறகு அந்த மனிதனை பற்றி மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த மனிதன் எத்தகைய வாழ்வை வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய இறப்பை ஒரு சரித்திர சம்பவமாக மாற்றிவிட்டு சென்றிருக்கிறார் நடிகர் மயில்சாமி அவர்கள். அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய விருந்தினராக எழுத்தாளரும் இயக்குநருமான திரு கேபிள் சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திரு மயில்சாமி அவர்கள், நடிகர் என்பதை தாண்டி இந்த பகுதியிலே விருகம்பாக்கம் பகுதியிலே ஒரு மனிதராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார், அதை பற்றி சில பார்த்து. மயில்சாமி அவர்கள் வந்து இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற உதவி இயக்குநர்கள் இயக்குநர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாமா மச்சான் மாப்பிள்ளை இப்படி தான் அவங்கள கூப்பிட்டுவாங்க. இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் நடிகர்கள் பல பேர் வந்து காலையில் வந்து அவர் வாக்கிங் போகும்போது கூடவே வந்து ஒரு 4-5 பேர் 5-6 பேர் போவாங்க, வாக்கிங் போவாங்க, பல விஷயங்களை பேசிட்டு போவாங்க, பலருடைய பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு போவாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு அவரால் முடிஞ்ச சால்வேஷன் ஏதாவது முடிஞ்சா சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. நிறைய பேர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா மாப்பா மாப்பிள்ளை அப்படி தான் கூப்பிடுவாங்க. இப்போ என்னுடைய நண்பர் வந்து நவீன் கிருஷ்ணான் ஒரு இயக்குனர், அவரும் வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா மயில்சாமி மாமன் தான் கூப்பிட்டு வர தவிர வந்து அவர் ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு மிக இயல்பான ஒரு என்ன சொல்கிறது மனிதனை மிக்க ஒரு மனிதர், நடிகர்லாம் தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதனை மிக்க மனிதர். அவர் உதவி செய்த விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது லிஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஏதோ அவர் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு பெருமைப்படுத்ததாக இருக்கும், ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த ஏரியாவில் அவரை சுற்றி அவரால் பலன் அடைஞ்சவங்க வந்து நிறைய, அவரை சுற்றி இருக்கிற நண்பர்கள் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவரால் என்ன முடியுமோ அதை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால் அவரால் முடியாத போது வேறு ஆட்கள்கெல்லாம் பேசி அதற்கான உதவிகளை கோரி அவங்களுக்காக வேலை செஞ்சு கலெக்ட் பண்ணி கொடுத்த காசெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு முறையும் வந்து அவர் நண்பர்கள் இது மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒன்றும் பெரிய லட்சக்கணக்கிலேயே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கின நடிகர் கிடையாது, ஆயிரங்களில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் மேக்சிமம் போச்சுன்னா. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் சம்பாதிச்ச பணத்தை வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதுன்றது சாதாரண எண்ணம் கிடையாது. அது முக்கியம் மிக பாராட்டக்கூடிய, நிறைய பேர் வந்து தொடர்ந்து அந்த நல்ல குணத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல விஷயம்னா தோணுது எனக்கு. திரு மயில்சாமி அவருடைய திரை வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? மயில்சாமி அப்படின்னு சொல்லும்போதே டக்குன்னு ஞாபகத்து வந்து ஒரு ஆடியோ கேசட் தான் வந்து. 80களில் அந்த மாதிரி ஒரு பீரியடில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு அவுட்ஸ்கட் வெளியூர் போகும்போது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுகளில் வந்து நிறுத்துவாங்க, பஸ்ஸை சாப்பிட்றதுக்கு நிறுத்துவாங்க. அப்போ வந்து நடராத்திரி 2 மணி ஆனாலும் சரி 3 மணி ஆனாலும் சரி ஒரு ஆடியோ கேசட் வந்து ஒரு மிமிக்ரி கேசட் வந்து ப்ளே பண்ணுவாங்க. மயில்சாமி லக்ஷ்மண் குழுவினருடைய ஒரு மிமிக்ரி ஆடியோ கேசட் கொடுப்பாங்க. அந்த கேசட் தான் அவருக்கு மிகப்பெரிய அடையாளமாக வந்து ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ சத்யராஜ் சார் கூட சொல்லியிருந்தார் அது மாதிரி மயில்சாமின்னு ஒரு பையன் வந்து ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணுறான் நல்லா அடிக்கிறான்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார் சொன்னதா.
நான் சொன்னார் அவரை பயன்படுத்தினேன்னு சொன்னது. எனக்கு வந்து மயில்சாமி டக்குன்னு ஞாபகம் வந்தது வந்து அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அபூர்வ சோதரில் வந்து ஒரு பண்ண கேரக்டர் அண்ணன் சட்டை உழப்பண்டு இந்த மாதிரி ஒரு காமெடி டைலாக்ல வந்து உஷார் பத்திரிகை ரைடு இந்த மாதிரிலாம் சொல்கிறார். ஒரு டக்குன்னு கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு நடிகராக ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அவர் மட்டும் தனியாக குறிப்பிடுத்து பார்க்கக்கூடிய நடிகராக வந்து உருவானார். உண்மையாக சொல்லப்போனால் அவருடைய நிஜமான திறமைக்கு தமிழ் சினிமா முழுசாக பயன்படுத்திச்சுனான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இருக்குது ஏன்னா பெரும்பாலும் வந்து அவரை வந்து ஒரு குடிகாரர் கேரக்டரில் வந்து எல்லாருமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் குடிச்சிட்டு பேசுகிற ஒரு கேரக்டர் கலாய்க்கிற கேரக்டர்னா மயில்சாமியை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பல படத்தில் வந்து அவர் குடிகாரன் அணைச்ச கேரக்டர் வந்து இன்றைக்கும் பேசப்படுற விஷயம். இன்னும் மறக்க முடியாத படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன், நம்ம இவருடைய எச்ஏ சூர்யா படம். அதில் ஒரு சிக்னலில் ஒரு சீன் வரும், எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பார் அவர். அவர் அதே போல் கேரக்டர் ரோல்ஸ் நடிக்கிறதும் வந்து நிறைய படங்கள் வந்து குறிப்பிடத்தக்க நல்ல கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கிறாரு. கொஞ்ச காலமாக வந்து அவர் வந்து சின்ன சின்ன நல்ல கேரக்டர்ஸ் நடிக்க வந்துட்டார். ஆனால் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவையாளன், அதாவது அவர் நீங்கள் அவரும் விவேக் காம்பினேஷனில் பண்ண காமெடிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மறக்கவே முடியாது. எப்படி வந்து வடிவேலுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்களோ ஒரு டீம் வந்துச்சோ அந்த மாதிரி வந்து விவேக் அண்டு நம்ம மயில்சாமி காம்பினேஷன் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற விஷயம். இன்னொரு மறக்க முடியாத படம் மட்டும் பார்த்தீங்கன்னா விவேக் வந்து ஒரு படத்தில் வந்து தமிழில் பேசுவார், அந்த இலங்கை தமிழ் ஒருத்தர் பேசுவார், அதில் ஒருத்தர் வந்து மெட்ராஸ் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் பாருங்கள். அந்த சீன் வந்து மறக்கவே முடியாது, இலாரியஸான ஒரு சீன் அது. அது தட் கேன் பி டன் ஒன்லி பை மயில்சாமி. வேறு யாரும் அந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு ஃப்ளோவாக அந்தளவுக்கு செட் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மிகச்சிறந்த நடிகர், உண்மையாகவே நல்ல நகைச்சுவையை தாண்டி ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர். அவரை வந்து தமிழ் திரையுலகம் வந்து பெரிய அளவுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பயன்படுத்திக்காது வந்து பெரிய வருத்தம் தான் எனக்கு. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அவரை வந்து ஒரு பிம்பம் கட்டமைச்சிட்டாங்க, அவர் வந்து ஒரு குடிகாரர் அந்த கேரக்டர் மாதிரி தான். ஆனால் அதை தாண்டி ஒரு ஆன்மீகத்தில் அவர் பயங்கர நாட்டம் கொண்டவராக இருந்திருக்காரு, குறிப்பாக சிவபக்தராக இருந்திருக்காரு. அது பற்றி அவரை நான் வந்து பர்சனலாக எனக்கு தெரியாது நல்லா சொல்லுவேன், எனக்கு வந்து அவருடைய எந்த அளவுக்கு பக்திமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நண்பர்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்லுவேன்னா மிக தீவிரமான சிவபக்தர் அவர். அவர் வந்து ஒவ்வொரு திருவண்ணாமலையில் வந்து ஒவ்வொரு கிரிவலத்துக்கும் வந்து அவர் அங்கே இருப்பார். அங்கே மறைய பிரபலங்களை கூப்பிட்டு போகிறதுக்கான விஷயத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அவர் அவருடைய படம் நடித்து வெற்றி பெற்றால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய மனிதர், மிகச்சிறந்த சிவபக்தர். அவருடைய மறைவு வந்து இந்த நம்ம சிவராத்திரி அன்னைக்கே நடந்ததுன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைடில் நம்ம அவர் இழந்தது வருத்தமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து சிவபக்தர் சிவன் தன்னுடைய பக்தனை வந்து தன்னுடைய ஆழ்சிக்கிறதுன்றது வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு சிவராத்திரி எண்ணிக்கையே நடக்கிறதுன்றது வந்து நெகிழ்ச்சிகரக்கூடிய விஷயமாக தெரியுது. குறிப்பாக அவர் வந்து இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவக்கூடியவர்களில் வந்து ரொம்ப வல்லவராகவே இருந்திருக்கார் அப்படி சொல்லலாம். பேரிடர் காலங்களில் நிறைய சமையல்காரர்களை தன் வீட்டிற்கே அழைத்து வந்து சமைத்து அந்த தெரு மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்ற தகவல்களை செய்தியில் பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த ஏரியாக்கார் அப்படின்றப்ப நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை? இல்லை இல்லை, நிஜமாகவே வந்து ஃபஸ்ட் திங் அவர் வந்து வெள்ளம் போது என்ன பண்ணாருன்னா தலைக்கிரமெல்லாம் முழுகி போனது எல்லாருக்கும் தெரியும். அந்த டைமில் வீடு வீடாக போய் அவருக்கு வந்து யாருக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது, வேறு என்ன மாதிரியான உதவிகள் அவங்க செய்ய முடியும்னு செய்யுது. அதே போல் கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவர் வந்து உதவி செஞ்சுருக்காரு, உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. அதை தவிர வந்து அவருடைய விஷயம் என்னென்னா அவரால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் தொடர்ந்து யாரை பற்றியும் கேட்காமல் செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறார். அதில் வந்து எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, இவருக்கு செய்யணும் அவருக்கு செய்யணும்லாம் கிடையாது. ஒருவேளை சில இடத்துல வந்து அவருடைய தகுதிக்கு மீறி அவர் செய்ய முடியாது இருந்துச்சுன்னா அவர் பல பிரபலங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி ஒருத்தருக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே ஃபோன் பண்ணி கேட்டு பணம் கலெக்ட் பண்ணிலாம் கொடுத்துருக்காரு. இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி இப்போ ஒரு மறைவு செய்தி கேட்டு போண்டாமணி வந்தபோது கூட வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனான்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி அவர் வந்து பேர் தெரியாத யார் தேவையோ அவங்களுக்கான உதவியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து அவர் நண்பர்கள் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னென்னா என்னதான் பணம் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மனசு வந்துருமான்னு தெரியாது. ஆனால் அந்த கொடுக்குற மனசு அவருக்கு ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசி விசிறின்றதுனால அது அவருக்கு வந்துருச்சோ அவர் எம்ஜிஆர் மூலமாக அதை அடுத்த வழி வழியாக அவர் வந்து அதை தானம் கொடுங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாருன்னு தோணுது. ஏன்னா அதே போல் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் பணத்தை சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 9-10 நிமிஷம் வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவே முழுசாகவே ஒரு நெகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு. நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருந்தார், டாஸ்மாக் பற்றி பேசியிருந்தார், குடியாரத்தை பற்றி பேசிட்டு இருந்தார், அரசியல் பற்றி பேசியிருந்தார்,
நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப கரெக்டாகவே பேசியிருந்தார். அந்த வீடியோ இப்போ பார்க்கும்போது அவர் அவர் அவருடைய மறைவுக்கு அப்புறம் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை வந்து அவர் நம்மகிட்ட விட்டு போயிருக்காருன்னு தோணுது எனக்கு. நேற்றைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயம் சொன்னார். நிறையா நேரங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், ஒரு உதவி கேட்பாரு, ஆனால் எந்த உதவியும் தனக்கானதாக இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியாக குறிப்பிட்டார். அதே போல் மனோபாலமாக இருக்கட்டும், மறைந்த நடிகர் விவேக்கா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தனக்காக வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு மனிதன் மயில்சாமி அப்படின்றத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை உண்மையாக அதுதான் இப்போ நம்ம பேசுனது தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் வருது. விவேக் சார் பேசின வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 2 நாளாக வந்து வைரலாக ஓடிட்டு இருக்கு. விவேக் சார் வந்து எப்படி மயில்சாமி வந்து எப்படி செலவு பண்ணுவார் மற்றவங்களுக்கு, யாருக்காவது பாட்டு பாடங்கள்லாம் காசு கொடுத்துட்டு கடைசியில் போகும்போது ஆட்டை வாங்கிட்டு போன நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அவர் அப்டேட் பண்ணுற மனிதனாக தான் இருந்திருக்கிறார். அவர் மிக அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனிதப்பெற்றவர். அவர் காலையில் வாக்கிங் போகிறது வந்து அவர் பின்னாடி ஒரு 4-5 பேர் மொத்தமாக கூட்டமாக போவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலையில் வாக்கிங் போகிற டைமில். அவர் வந்து அதே போல் நல்ல உணவு விரும்பி வேறு அவர் கஷ்டப்பட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நிச்சயம் இந்த கடையில் வடை நல்லா இருக்கும் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட்ற அளவுக்கு உணவு விரும்பியும் கூடன்னு சொல்லுவாங்க. ரசனையான மனிதர், ரசனையான மனிதர், மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து உணர்ந்துக்கிறவர், அவங்களுக்கு உதவணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு பெரிய மனதுக்காரர், நல்ல நகைச்சுவையாளர், நல்ல மனிதர், இது எல்லாம் வந்து சேர்ந்து அவர் இழந்தது வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு எனக்கு. அதுவும் இப்போ இந்த வயசுலாம் வந்து ஒரு இறக்குற வயசே கிடையாது. திரு மயில்சாமி அவர்களுக்கு நடிப்பு சினிமா இதை தாண்டி அரசியல் மீது அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் எப்பயுமே இருந்துட்டுருக்கு. மெர்சல் படம் வந்தப்போ கூட அந்த ஜிஎஸ்டி பற்றின விவகாரம் எழுந்த போது மத்திய மாநில அரசுகள் வந்து தொடர்ந்து பேசணும், இது மாதிரியான ப்ரொமோஷன்லாம் படங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இல்லை அவர் எம்ஜிஆர் ரசிகராக இருந்த தொட்டு அவர் வந்து அதிமுக மேலே கொஞ்சம் இதாக ஒரு விருப்பம் இருந்துருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அவர் பிரச்சாரத்து கூட போயிருக்காரு, ஜெயலலிதா இருந்த பீரியடில் வந்து அவங்க பிரச்சாரத்து கூட போயிருக்காரு. அதற்கப்புறம் அவர் வந்து பெருசாக அதிமுகவில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஈடுபடலை. பட் அவர் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து சுயேட்சையாக நின்னார் சென்னை, இப்போ கலந்த எலெக்ஷனில் அதில் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சார்ன்றதை தாண்டி அவர் அந்த தொகுதிக்கு அவருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து அவர் அரசியல் ஈடுபாடுன்றது வந்து மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணமாக இருந்திருக்குமே தவிர இதன் மூலமாக பதவி வாங்கிட்டு நம்ம எம்எல்ஏ ஆகிட்டு அதை ஏதோ பெருசாக பண்ணலாம் சாதிக்கலாம்னு நினச்சிருப்பாருன்னு தோணலை. அப்படி தெரிஞ்சிருந்தால் அவர் சுயேட்சையாக நின்றுக்க மாட்டார். அவர் விரும்பியிருந்தா எந்த கட்சியில் வேணால் அவர் வந்து இணைஞ்சி வேலை செஞ்சுருக்கலாம். ஒரு பவர் கோரணும்னா முடிவு பண்ணியிருந்தா அது பண்ணாமல் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சேவையை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான முயற்சி பண்ணியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மக்கள் வழக்கப்படி நல்லவர்களை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இல்லையா, எப்பவுமே அந்த விஷயத்தை அப்படியே பண்ணிட்டாங்க. திரு ரஜினி அவர்கள் மயில்சாமிக்கும் தனக்குமான நட்பை பற்றி நீண்டகால நட்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது பற்றி இல்லை உண்மையாக தான். இன்னைக்கு அவர் நடிக்காத நடிகர்கள் கிடையாது, எல்லாரோடையும் நடிச்சிருக்காரு. கமல் சார் தான் அவரை கொண்டு வந்து பெரிய அளவுக்கு ஒரு அபிசோதில் வந்து தெரியப்படுத்தின நடிகர் ரஜினியோடய. அவரே சொன்னார் இன்றைக்கி அந்த இரங்கல் நிகழ்ச்சியும் போது வந்து சொன்னார், நானும் அவரும் நடித்ததே இல்லை, பெருசாக நடித்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார். பட் என்ன காரணம் தெரியும், தாண்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நெருங்கியமான நட்பு வந்து ஆன்மீக ரீதியான உருவான நட்பு இருந்திருக்குது. நிச்சயமாக எல்லா நடிகரும் சத்யராஜ் சார்லாம் வந்து எமோஷ்னலாக பேசுகிற அளவுக்கான விஷயம்னா அத்தனை அளவுக்கு ஒரு நல்ல மனிதன்ற விஷயம்தான். நடிகர் கோ ஆர்டிஸ்ட்ன்னு இருக்கும்போது அதோடய முடிஞ்சிடும் உங்களுக்கு, நல்லா நடித்தார் நல்லா நடித்தார் போயிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதனை இழக்கும்போது தான் நம்மளை மீது எமோஷ்னலாக வரும். இப்போ எனக்கு வந்து அவரோட பர்சனலான எந்த விதமான பழக்கமும் கிடையாது. நான் இந்த ஏரியாவில் இருந்து வந்து என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது, நான் இங்கே நிறைய வாட்டி அவர் சந்திச்சிருக்கேன், வேறு நிகழ்ச்சிகளை சந்திச்சிருக்கேன் அவர். ஆனால் அவர் கூட இருக்க நண்பர்கள் இருக்காங்களே, அந்த நண்பர்கள் பேசுகிற விஷயங்கள் நம்ம கேட்கும்போது சே இந்த மனிதனுக்கு ஏன் இப்படி வர இவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் போகணும் நம்மளை விட்டுட்டு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தமும் ஆதங்கமும் நம்ம உங்களை வருது இல்லையா, அது வந்து நெகிழ்ச்சியான விஷயமா தான் அது. மயில்சாமியை பற்றி இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட வந்து நெகட்டிவாக ஒரு விஷயத்தை கேள்விப்படுறதே இல்லை என் காதில். ஏன்னா எல்லாரை பற்றியும் காசிப் பேசுகிற ஏரியா அது. அதை தாண்டி ஒரு மனிதன் வந்து அவருக்கு அவர் மனிதன் நல்ல நடிகர்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதன்றதுக்காக மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் சொல்லணும் நான். அது திரு எம்ஜிஆர் மீது அபரிதமான பற்று வைத்திருந்தவர் மயில்சாமி அவர்கள். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒருவேளை தன்னை அவரை போலவே தானும் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக இப்படி ஒரு ஈகை குணம் அவருக்கு வந்ததா இல்லை இயல்பிலே இருந்ததா? இல்லை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வாழ்க்கையில் நான் வந்து நடிகன் ஆகணும்னு முடிவு பண்ணேன். இப்போ நான் டேரக்டர் ஆகணும் முடிவு பண்ணும்போது எனக்கு மணிரத்னம் இன்ஸ்பிரேஷன் ஆகிறார், அவருக்கு எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம். சரி எல்லாருக்குமே வந்து யாராவது ஒருத்தர் உதவ ஏதோ ஒரு ஐடியாலஜி இருக்கும் இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஐடியலாக இருப்பாங்க.
அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுடைய செயல்களை பிடிச்சி அவங்களால பல்லாண்டக்கூடிய விஷயங்களை பார்த்ததுக்கப்புறம் கூட நம்ம ஏன் நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து தவறான விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் மூலமாக எவ்வளோ பேர் வந்து குடிக்காமல் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் பல பேருக்கு உதவுகிற எண்ணம் வந்திருக்கு. அதை வந்து ஒரு தொடர்ந்து நம்பிக்கையாக செஞ்சுட்டு இருந்தது தானே இன்றைக்கி அவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல மறந்து அவர் மறைஞ்சு கூட நம்ம பற்றி வந்து இவ்வளோ எமோஷனலாக பேசிகிட்ருக்கோம். மறைந்த நடிகர் விவேக் அவர்களுக்கும் மயில்சாமி அவர்களுக்குமான ஒரு நெருங்கிய நட்பு எப்போதுமே இருந்திருக்கு. அவருடைய இறப்பின் போது கூட நடிகர் விவேக் அவருடைய வீட்டில் தன்னுடைய வீட்டில் ஒரு மரணத்தை நிகழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கோமோ அதே போல் எல்லாவற்றையும் எடுத்து செய்தார். ஆனால் இன்றைக்கி அவரும் மறைந்திருக்காரு. இந்த நட்பு அவர்களுக்குள்ளான நட்பை பற்றி நீங்கள் அறிந்துவிட்டீங்க? இல்லை, எப்பவுமே அந்தந்த காலகட்டத்தில் யாராவது ரெண்டு பேர் ஒரு காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த சைடில் வந்து வடிவேலு கூட ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடில் வந்து மயில்சாமி விவேக் காம்பினேஷன் வந்து தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஹிட்டு கொடுக்கும்போதே வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான விஷயம். அவரும் கொஞ்சம் ஆன்மீகமான ஒரு ஆள் தான், விவேக்கும் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள ஒரு ஆள் தான், இவரும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள ஆள் தான், இவரும் நகைச்சுவையாளர், அவரும் சிறந்த நகைச்சுவையாளர். இப்போ ரெண்டு பேரும் ஜாயின் ஆகும்போது எமோஷனலாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது வந்து இயல்பு தானே அது. அதனால் அந்த நெருக்கம் வந்து படங்கள்லேயும் வந்து அழகாக தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஒரு ஒரு படத்தில் வந்து திருப்பதியில் லட்டுக்கு போல ஜிலேபி கொடுத்தாங்கன்ற ஒரு காமெடி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பெரிய அளவு ஒக்கறதுக்கான அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காம்பினேஷன் வந்து கரெக்டாக ஒக்கறதுனால தான். மயில்சாமி ஒரு நடிகன், ஒரு கலைஞன் என்பதை தாண்டி இந்த விருகம்பாக்கம் பகுதியில் சேவையாற்றி இருக்கின்ற ஒரு மனிதனாகவும் வாழ்ந்திருக்கின்றான். இந்த பகுதியில் வசிக்கிறவர் என்கிற அடிப்படையில் அவரை பற்றி சொல்ல நான் வந்து என்னுடைய அலுவலகம் தான் இந்த இடத்துல இருக்குது. என்னுடைய வீடு வந்து ஜாஃபர் கான்பேட்டில். ஆனால் நான் டெய்லி வந்துட்டு போகிற இடம் அது சாலி கிராமத்தில் வந்து சாலி கிராமம் விருகம்பாக்கம் இந்த ஏரியாவில் வந்து நம்ம மயில்சாமி என்ன வந்து தெரியாதவங்களே கிடையாது. தற்போது அவர் மறைந்திருக்கின்ற இந்த சூழலில் நடிகர் மயில்சாமியை பற்றி அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்க ஆகாயம் தமிழ் நேர்கள் சார்பாக நன்றி சார். நன்றி.